ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. ஒரு நல்ல டிரைவருக்கு அழகு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம கூட வர்ற பர்சன்ஜர்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணணும். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம கியரை ஷிஃப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பெருசாக வந்து ஒரு ஜர்க் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. அதாவது நம்ம கியரை ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம கியரை ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கியரை ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த ஜர்க் இல்லாமல் எப்படி ஸ்மூத்தாக எல்லா கியர்ஸ்லையும் நம்ம வந்து கியரை ஷிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக டெக்னிக்கலாக ஒரு டெமோவோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா, இந்த இன்ஜினுக்கும் வீலுக்கும் எப்படி பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்ஜின்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பவர் வந்து ஃப்ளை வீல் அப்படிங்கிற ஒரு பிளேட்டை வந்து சுத்த வைக்கிது. அதுக்கப்புறமா வீலுக்கும் அந்த ஃப்ளை வீலுக்கும் நடுவில் கியர் அண்ட் தென் கிளச் அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட்டை வந்து உங்களுக்கு இருக்குது, ரைட்? அப்போ இந்த ஃப்ளை வீலையும் நம்மளோட கியரையும் சேர்த்து பிரிக்கிறதுக்கு தான் வந்து இந்த கிளச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ அந்த கிளச்சை நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து அந்த ஒரு ஸ்மூத்தான கியர் டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? இப்போ இந்த ஜர்க் எதனால் க்ரியேட் ஆகுது, எதிர் இப்படி முன்னாடி இருக்கும் இல்லை இப்படி பின்னாடி இருக்கும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஜர்க் வந்து எதனால் க்ரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிவ் மேட்ச் வந்து சரியாக நடக்காதனால. ரிவ் மேட்சுங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃப்ளைவீல் வந்து எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது, ரோடோட ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குது, அதாவது நம்மளோட வீலோட ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குது. இப்போ இது ஒரு ஸ்பீடில் இருக்குது, இது ஒரு ஸ்பீடில் இருக்குது அப்படின்னா, இந்த ரெண்டையும் சேர்க்கும் போது என்னாகும், அந்த இடத்துல வந்து ஒரு ஜர்க் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அப்போது இந்த ஃப்ளைவீலோட ஸ்பீடையும் ரோடோட ஸ்பீடு அந்த வீலோட ஸ்பீடையும் மேட்ச் பண்ணி நம்ம வந்து ரெண்டையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா, அந்த ஜர்க் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு என்னாகும், கியர் டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ நம்ம இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கிற ஒரு காருக்கு தான் நம்ம பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரியா? ரைட். அப்போது இந்த கிளச்சை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஸ்மூத் டிரான்சிஷனே வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போது இது வந்து ஒரு ஒரு கியருக்கும் நம்ம ஒரு ஒரு மாதிரி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது லோயர் கியருக்கு ஒரு மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணணும், இதே இது ஹையர் கியர்ஸுக்கு வந்து வேறு மாதிரி டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ லோயர் கியர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, எப்பயுமே ரிவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது ஃப்ளைவீல் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு சுத்தும். ஆனால் ரோடோட ஸ்பீடு, வீலோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த டைமில் நீங்கள் ரெண்டையும் மோர்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, ஃப்ளைவீல் ரொம்ப அதிகமான ஸ்பீட் சுற்றிட்டு இருக்கும்போது என்னாகும், அந்த இடத்துல வந்து ஒரு ஜர்க் வந்து க்ரியேட் ஆகும். அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஜர்க் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. ஓகே, அப்போ அதை என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் அதாவது லோயர் கியர்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, ஸ்லோவாக நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், கியரை வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி கிளச்சையுமே நீங்கள் ஸ்லோவாக தான் ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இதனால் என்ன நடக்குது, இப்போ நம்ம ஃபஸ்ட் கியரில் போகிறோம், ஃபஸ்ட் கியரில் போயிட்டு ஆக்சிலேட்டர் நல்லா கொடுத்தோன்னு என்னாகும்னா, ஆர்பிஎம் வந்து ரிவ் வந்து அதிகமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு 2000-3000 வரைக்கும் கூட என்னாகும் போகும். அப்போ என்னாகுது, ஃப்ளைவீல் வேகமாக சுற்றுது, ஆனால் ரோடில் பார்த்தீங்கன்னா கார் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. அப்போ அந்த டைமில் நீங்கள் டக்குன்னு போயிட்டு பிரித்து சேர்க்கும் போது என்னாகும் அப்படின்னா, ஒரு ஜர்க் க்ரியேட் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், ரிவ் 3000 போகிறத செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ அது வந்து ஒரு 3000 போன ரிவ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1500 வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் கியரை ஷிஃப்ட் பண்ணி கிளச்சை ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக ட்ரான்சிஷன் நடக்கும். அப்போ வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக ரொம்ப நேரம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. நீங்கள் நல்ல ஆக்சிலேட்டர், நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டு ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணும்போது சர்ன்னு ரைஸ் ஆகுது, கிளச் அமுக்குறீங்க, உடனே சர்ன் ரிவ் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா கியரை மாற்றுங்க. அப்போது 1லிருந்து 2வது கியருக்கு கிளச் அமுக்கி கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் கியரை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்லோவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணாவே ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு அந்த ட்ரான்சிஷன் இருக்கும். இதே இது ஹையர் கியர்ஸ், அதாவது 3, 4, 5 இந்த கியரில் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்ஜினோட ஆர்பிஎம் நல்லாவே கம்மியாக தான் இருக்கும், அதாவது ரிவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் ரோடோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து லோயர் கியருக்கு அப்படி ஆப்போசிட்டாக தான் வந்து உங்களுக்கு இந்த ஹையர் கியர்ஸில் இருக்கும். அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, நீங்கள் நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு கிளச் அமைக்க நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ரிவ் என்னாகும், வேகமாக டவுன் ஆயிரும், ஆனால் காரோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஜர்க் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், குயிக்காக நீங்கள் கியரை சேஞ்ச் பண்ணணும், குயிக்காக கிளச்சை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா ஹையர் கியர்ஸில் அந்த ஜர்க் இல்லாமல் உங்களால் கியரை ஷிஃப்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ இன்னொன்று,
இதை இப்போ நம்ம பேசுனது எல்லாமே வந்து ஒரு அப்ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு, அதாவது கியரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஸ்மூத்தரான ஒரு ட்ரான்சிஷனுக்கு தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து டவுன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு ஃபிஃப்த் கியரில் இருப்போம், சடனாக உங்களுக்கு ஒரு பிக்கப் தேவைப்படும், அப்போ என்ன பண்ணுவோம், டக்குன்னு தேர்ட் கியருக்கு வருவோம் இல்லையா. அப்படி வந்து என்ன பண்ணுவோம், நல்லா ரைஸ் பண்ணுவோம். அப்போது ஃபிஃப்த்தில் இருந்து தேர்டுக்கு வரும்போது என்ன ஆகும், கார் வந்து சடனாக இப்படி ஒரு பிரேக்கிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அந்த பிரேக்கிங் எஃபெக்ட் எதனால் கிடைக்கிது, கார் வந்து நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், ஆனால் இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரைட். அப்போ அந்த டைமில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கியர் ஐ மீன் கிளச்சை பிரித்து சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பிரேக்கிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இந்த பிரேக்கிங் எஃபெக்ட் ஆக்சுவலாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்ஜின் பிரேக்கிங் தேவையான இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்ன, இன்ஜின் பிரேக்கிங் கிடையாது, ஒரு சடன் பிக்கப். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளச்சை நல்லா அமுக்கி பிடிச்சிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜினோட ரிவோ வந்து ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது கிளச்சை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு அப்புறம் கிளச்சை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த டவுன் ஷிஃப்டில் வந்து அந்த ஒரு ஜர்க் இல்லாமல் உங்களால் ஸ்மூத்தராக கியரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஓகே ரைட், இதான் வந்து தியரட்டிக்கல் கான்செப்ட் இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நம்ம லைவாக இப்போ ஒரு டெமோவாக போய் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஆக்சிலேட்டரை ஸ்லோவாக நான் மூவ் பண்ணுறேன், ஐ மீன் காரை மூவ் பண்ணுறோம், ஆக்சிலேட்டர் நல்லா கொடுக்குறேன், ஆர்பிஎம் வந்து 3500 வரைக்கும் போயிடுச்சு, அப்படி கிளச்சை அமுக்குறேன், செகண்ட் கியர் ஸ்லோவாக போடுறேன், அப்புறம் ஸ்லோவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். நமக்கு வந்து பெருசாக வந்து அந்த ஜர்க் வந்து இல்லை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்பிஎம்மை ஒரு 3000 இல்லை 2500 செட்டில் ஆக விட்றோம், 1500, அதுக்கப்புறம் கியரை மாற்றுறோம். இப்போ நான் செகண்ட் கியரில் போயிட்டுருக்கேன், ஆர்பிஎம் வந்து 2000 ஆர்பிஎம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், கிளச்சை அமுக்குறேன், பிரேக்கை ஐ மீன் கியரை நான் ஷிஃப்ட் பண்ணுறேன், அப்புறம் ஸ்லோவாக நான் ரிலீஸ் பண்ணி இப்போ நான் வந்து ஆக்சிலேட்டர் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்பிஎம் வந்து ஒரு 1500 to 2000 தான் வந்து நமக்கு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், தேர்டில் இருக்கோம், இப்போ தேர்டில் இருந்து இப்போ நம்ம ஃபோர்த்து போகிறோம், நல்லா ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும்போது சடனாக ப்ரெஸ் பண்ணோம், டக்குன்னு ஃபோர்த்து போகிறோம், இமீடியட்டாக மூவ் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்டுக்கும் தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கும் நீங்கள் என்னோடய பெடலோட அந்த ஆக்ஷனையும் நீங்கள் பார்த்துருக்கலாம், அதே மாதிரியே இந்த கியரோட நான் ஷிஃப்டிங்கோட ஸ்பீடையும் நீங்கள் பார்த்துருக்கலாம், ரைட். ஒன் அண்ட் டூக்கு வந்து நம்ம ஸ்லோவாக பண்ணோம், பட் 3 to 4 நான் வரும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவே பண்ணேன். இப்போ நான் ஃபோர்த்துலேருந்து நான் ஃபிஃப்த்து போகிறேன், நல்லா ரைஸ் பண்ணுறேன், ஆர்பிஎம் வந்து ஒரு 2000 ஆர்பிஎம்ல இருக்குது, கிளிச்சை அமுக்குறேன், ஃபிஃப்த்து ரிலீஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த ஆக்ஷன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, அந்த ரிவோ வந்து ரொம்ப கீழே வரவிடக்கூடாது. அப்படி ரொம்ப கீழே வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஒரு ஜர்க் வந்து கிரியேட் ஆகும், சரியா. ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 1 and 3 ரொம்ப ஸ்லோவாக உங்கள் ஆக்ஷன் இருக்கணும், அண்ட் தென் 3, 4, 5 வந்து உங்களோட ஆக்ஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், சரியா. இப்போ நான் இது எல்லாமே வந்து அப்ஷிஃப்ட்டு. இப்போ நான் அடுத்து வந்து நான் ஒரு டவுன் ஷிஃப்ட் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபிஃப்த் கியரில் நம்ம போயிட்டுருக்கோம், இப்போ சடனாக எனக்கு வந்து இப்போ ஒரு பிக்கப் தேவை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறேன், ஃபிஃப்த்துல இருந்து நம்ம 3 வரோம், தேர்டுக்கு வரோம் இல்லையா. இப்போ பாருங்கள், நான் ஃபிஃப்த்துலேருந்து தேர்டை மாற்றி கிளச்சை ரிலீஸ் பண்ண என்ன பார்க்கலாம், நல்லா வந்து ஒரு பிரேக்கிங் எஃபெக்ட் வந்து நம்ம கிடைக்கிது. பட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம ஃபிஃப்த்து போகிறோம், நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறோம், தேர்டு வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்லைட்டாக ஒரு ரவ், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்தீங்கன்னா ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு சடனாக ஒரு பிக்கப் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஓகே, அப்போ கியரை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சின்னதாக ஒரு ரவ் கொடுக்குறேன். ஸோ அதை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இன்ஜினோட ஆர்பிஎம்மையும் நம்மளோட ரோடோட ஸ்பீடையும் நான் என்ன பண்ணுறேன், மேட்ச் பண்ணுறேன். அப்படி மேட்ச் பண்ணும்போது அந்த டவுன் ஷிஃப்டில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தாக வந்து ஒரு ட்ரான்சிஷன் கிடைக்குது, சரியா. ஹோப் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிம்பிள் கான்செப்ட் தான், லோயர் கியரில் ஸ்லோவாக உங்கள் ஆக்ஷன் இருக்கணும், ஹையர் கியரில் உங்களோட ஆக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும், இன்க்ளூடிங் கிளச்சரை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து கியரை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஹையர் ஸ்பீடில். இப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஜர்க், அதாவது நம்ம கியரை ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த ஒரு ஜர்க் வந்து இல்லாமல் உங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களோட உங்கள் கூட ட்ராவல் ஆகிற பர்சஞ்சருக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ரைடை வந்து உங்களால் கொடுக்க முடியும். இதை நீங்கள் இந்த ஜர்க் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா உங்கள் கூட அவங்க ட்ராவல் பண்ணி வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 500 kilometers நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸை க்ரியேட் ஆகும். மேபி உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் தெரியாது, ஏன்னா நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுனால, பட் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டயர்ட்னஸை க்ரியேட் பண்ணும், சரியா. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.